வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டாப்லோட் வாஷிங் மிஷின் போஸ் இது வந்து கஸ்டமர் கம்ப்ளைண்ட் வந்து ஓவராக சவுண்டு வருது அப்படின்னாங்க, சைடில் அடிக்குது அப்படின்னாங்க. சரி, என்ன கம்ப்ளைண்ட்டுங்கிறது பார்க்கலாம். மிஷினை ஆன் பண்ணிட்டு ஆன் பண்ணிட்டா சென்ட்ரலில் பார்த்தீங்கன்னா கீர் வந்து ரொட்டேட் ஆகுது, லெஃப்ட் ரைட் ஓடுது. குயிக்கில் வச்சுருக்கேன், குயிக்கில் வச்சு பார்த்தீங்கன்னா தண்ணி எடுக்குது. இப்போ அதெல்லாம் இந்த கம்ப்ளைண்ட்டு கிடையாது. இப்போ கஸ்டமரோட கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சைடில் அடிக்குது, துணி வெயிட்டாக போடையில் வந்து சைடில் அடிக்குது அப்படிங்கிறது தான். நான் குயிக்கில் வச்சுருக்கேன், இப்போ மறுபடியும் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட்டில் ஸ்பின் வச்சு பார்க்கலாம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா டோர் E3 அப்படிங்கிற ஒரு எரர் காமிக்கும். இந்த இதில் பாருங்கள், சைடில் வந்து ட்ரம் செட்டில் டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே அடித்து தேஞ்சிருக்கு பாருங்கள். அது மட்டும் தனியாக தெரியுது உங்களுக்கு. அந்த கார்னர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேபினில் உரசி அந்த வடும்பு மட்டும் உங்களுக்கு வந்து வீணாக போயிருக்கு, தேஞ்சிருக்கு. இது ஏன் தேயுது அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த டேம்பரில் ஸ்ப்ரிங் இருக்கும், நாலு பக்கம் தொட்டில் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்ப்ரிங்கு பார்த்திங்கன்னா ரொம்ப லூஸாக ஃப்ரீயாக இருக்கும், அதனால உங்களுக்கு டக்குன்னு கீழே போய் குறோம், சைடில் அடிக்கும், அந்த பிரச்சனை வரும். இப்போ நான் ஸ்பின் வச்சுருக்கேன், ஸ்பின் வச்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரெயின் மோட்ரு தண்ணி வெளில தண்ணதுக்கப்புறம் தான் ஸ்பின் ஓடும். இப்போ 11 நிமிஷத்தில் இருக்குது, அது பார்த்திங்கன்னா ஒரு 7 நிமிஷம் அந்த ரேஞ்சில் வந்ததுக்கப்புறம் தான் ட்ரம் செட் சுற்ற ஆரம்பிக்கும். இந்த ட்ரம் செட்டு சுற்றுது பாருங்கள், ஃபஸ்ட் ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக சுற்றும், அப்புறம் இருக்கிறதுக்கு ஃபாஸ்ட்டாக சுற்றும். ஆனால் இப்போ வந்து எம்டியாக போடையில் வந்து இது கம்ப்ளைண்ட்டே தெரியாது உங்களுக்கு, சைடில் அடிக்காது. ஏன்னா வெயிட்டே இருக்காது. இப்போ வந்து ட்ரம் செட் வந்து ஃப்ரீயாக எப்பவும் போல் நார்மலாக தான் இருக்கும், அதனால உங்களுக்கு வந்து சைடில் வந்து அடிக்கிறதோ எதுவுமே ஆஃப் ஆகாது. உங்களுக்கு வெயிட் போடையில் மட்டும்தான் உங்களுக்கு தண்ணி வெயிட்டு துணியோட வெயிட் போடையில் கீழே இறங்கிக்கும், இறங்கினதுக்கப்புறம் சைடில் அடிக்க ஆரம்பிக்கும். அது வெயிட் தாங்கிறதுக்கெல்லாம சைடில் அடிக்கும். இப்போ பாருங்கள், எப்பவும் போல் நார்மலாக தான் சுற்றுது. நம்ம மிஷின் வாங்கினா எப்படி ஓடுமோ அதே மாதிரி தான் ஓடுது. ஆனால் இது வந்து சைடில் அடித்து அது கம்ப்ளைண்ட் ஆகிருக்கு. ஏன்னா இப்போது ஸ்பின் உடையில் பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆகிடுச்சு, எரர் காமிக்கல, மறுபடியும் 15 நிமிஷத்துலேருந்து மறுபடியும் ரன் ஆகும். இப்போ இது வந்து டேம்பர் தான் கம்ப்ளைண்ட்டு, அந்த 4 கம்பி மாதிரி சைடில் கொடுத்துருப்பாங்க, அதுதான் போயிருக்கு. நம்ம அதை இன்றைக்கி மாற்றலாம். இது ஒவ்வொரு செகண்டாக குறைஞ்சி வந்து 2:01 வந்துட்டு எண்டு வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா ஸ்மூத்தாக ஓடுது பாருங்கள், சவுண்டே கிடையாது, நல்லா ஓடுது. இப்போ எண்டு வரப்போகுது, லாஸ்ட் வரைக்கும் நல்லா தான் ஓடுது. இப்போ நம்ம எம்டிஆர் ஓட்டையில் பார்த்தீங்கன்னா நல்லா ஓடுது, நிற்க போகுது. இப்போ எண்டு வந்துருச்சு. நம்ம இதை வந்து நம்ம வீடியோவில் வந்து நம்ம எப்படி டேம்பர் மாற்றலாங்கிறத பாருங்கள், முழுசாக வீடியோ பாருங்கள், ஸ்கிப் பண்ண பாருங்கள், அப்போ தான் வந்து உங்களுக்கும் புரியும். இந்த டாப்லோட பொறுத்த வரைக்கும் இது மாதிரி இந்த கம்ப்ளைண்ட் வந்து எல்லா மிஷினையும் வரதான் செய்யும். கொஞ்ச நாள் ஓடிடுச்சு, ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ஓடிடுச்சு அப்படின்னாலே உங்களுக்கு கண்டிப்பாக அந்த ஸ்ப்ரிங்கெலாம் வீணாக போய் இந்த கம்ப்ளைண்ட் வரதான் செய்யும். ஓகே, முடிஞ்சிருச்சுங்க, இது வந்து வாஷ் முடிஞ்சிருச்சு, ஸ்பின் முடிஞ்சிருச்சு, நல்லா தான் ஓடுது. ஆனால் துணி போட்டாங்கன்னா அடிக்கும். நம்ம அதை வந்து நீங்கள் தள்ளி பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு, வந்து ட்ரம் செட்டை பிடிச்சி ஆட்டிங்கனாலே தெரியும் அது எப்படி ஃப்ரீயாக போகுதா எப்படிங்கிறது தெரியும் உங்களுக்கு. நம்ம டாப் பார்த்தீங்கன்னா 4 ஸ்க்ரூ இருக்கும், நம்ம அதை மட்டும் கழட்டிட்டு நம்ம அதை அப்படியே தனியாக எடுத்துக்கலாம், இதை ஈஸியாக மாற்றிடலாம், உங்களுக்கு ரொம்ப சிரமமெல்லாம் இருக்காது. அது நான் டாப்பை கழட்டிட்டேன், டாப்பை கழட்டிட்டு 4 பக்கம் 4 கம்பி இருக்கும் பாருங்கள், ஃப்ரீயாக போகுது, கீழே போயிட்டு ஃப்ரீயாக தரையில் படுது. அந்த ஸ்ப்ரிங்கோட அந்த தன்மையே இல்லாமல் சாஃப்ட் ஆயிடுச்சு. அது நான் இப்போ புதுசு வாங்கியிருக்கேன், போஸ் ப்ராண்டு தான். ஏன்னா இதுக்கு வந்து எல்லாத்துக்குமே அதனோட ப்ராண்டு போடுறீங்க தான் கரெக்டாக மேட்ச் ஆகும், நம்ம வேறு எதுவும் போட முடியாது. நம்ம டாப்பை எடுக்கல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருப்பி வைக்கல, அந்த சென்சார் ஓஸ் இருக்கும், நம்ம அந்த சென்சார் ஓஸை வந்து நம்ம கட் பண்ணி வெளில உருவிட்டு திருப்பி வச்சுக்கலாம்.
பாருங்க, அந்த ஃப்ரிங் வந்து கையில் அமுத்திலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக போகுது பாருங்க. நம்ம கையில் அமுத்திலே ஃப்ரீயாக போகுது, அதில் ஒன்றும் விஷயம் இல்லை, அதில் வீணாக போயிடுச்சு. கேபிள் டை போட்டு கட்டியிருக்காங்க, நம்ம அதையும் கட் பண்ணிட்டு நம்ம டாப் மட்டும் தனியாக திருப்பி வச்சிடலாம். திருப்பி வச்சு நம்ம ஈஸியாக மாற்றிக்கலாம். நம்ம அந்த ஒயர் எதுவுமே ஜாக்கிலிருந்து எதுவுமே நான் அதை ரிமூவ் பண்ணலை, நான் அப்படியே டாப்பை மட்டும் கழட்டி திருப்பி வச்சிட்டேன். திருப்பி வச்சுட்டு நம்ம ஒவ்வொரு டெம்பராக நம்ம மாற்றிடலாம். மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும், நம்ம அதை எடுத்துவிட்டு நம்ம அப்படியே வெளியில் இழுத்துக்கலாம். பாருங்கள் இவ்வளோதான், நம்ம வந்து சைடில் வந்து லாக் தள்ளி விடுற மாதிரி இருக்கும், தள்ளி விட்டு நம்ம அதை அப்படியே எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அந்த கம்பி கீழ் வாட்டத்தில் எடுத்து நம்ம வேறு மாற்றிக்கலாம். இது மாதிரி தாங்க, இதை வந்து லாக் பண்ணியில் பார்த்தீங்கன்னா அந்த ஹோல்ஸ் இருக்கும், நம்ம எடுத்துகிட்டு அப்படியே லாக் பண்ணிக்கலாம். அதை நம்ம புதுசு மாத்திரை, புதுசு மாத்திரையில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இந்த ஹோல்ஸில் போட்டு மாற்றிட்டு நம்ம லைட்டாக ஷேக் பண்ணி விட்டு உள்ளே ஒரு காடி மாதிரி கொடுத்துருப்பாங்க, நம்ம அதில் மாட்டிடலாம். இவ்வளோதான் அது, நம்ம ஃபுல்லாக ட்ரம் செட்டை வெளியில் எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. அதில் நாலு பக்கம் இதே மாதிரி ஈஸியாக கழட்டி மாற்றிக்கலாம். எனக்கு கையில் அடிபட்டிருக்கு, ஆள்கட்டி வரல. நான் ஒரு ஃப்ரெண்ட்லோட மிஷின் ரெடி பண்ணிட்டுருக்கீங்கள, பேக் சைடு வீல் வந்து கையில் பட்டுருச்சு, கையில் பட்டு கையை வந்து டேமேஜ் ஆகிடுச்சு. மேக்ஸிமம் இன்னும் 1 மந்த் வந்து வேலை செய்கிறது கஷ்டமாக இருக்கும். நீங்கள் ஏதாவது மெக்கானிக் வந்து வேலை செய்யலை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வேலை செய்யுங்க, ஏன்னா அடிப்பட்ட கஸ்டமர்ட்டில் அடிப்பட்ட கஸ்டமர் வந்து அனுதாபம் மட்டும்தான் இருக்கும், அந்த வழி நம்ம தான் பொறுத்துக்கணும். பேக் சைடு பார்த்தீங்கன்னா நீல கலரில் கொடுத்துருப்பாங்க, ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் இருக்கும். நம்ம மாற்றி போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து கிராஸாக இருக்கும், அந்த ட்ரம் செட்டு பார்த்தீங்கன்னா கிராஸாக இருக்கும், அதுவும் வந்து ஒரு அடிக்க ஆரம்பிச்சிடும், கரெக்டாக இருக்காது அது. நம்ம பேலன்ஸ் பார்த்தா கரெக்டாக இருக்கணும். பாருங்கள் எப்படி போடணும் பாருங்கள், சைடில் வந்து ஒரு காடி மாதிரி ட்ரம் செட்டில் இருக்கும், நம்ம கரெக்டாக கீழே தள்ளி போட்டால் சரி, அவ்வளோதான். சாச்சி போடையில் உங்களுக்கு கரெக்டாக உள்ள மாட்டிக்கும், இவ்வளோதான். இது வந்து செய்கிறது ஈஸி தான், இது ரொம்ப சிரமப்பட்டு செய்யணுங்கிறது கிடையாது. இப்போ 4 டெம்பரையும் மாற்றிட்டோம், மாற்றினதுக்கப்புறம் நம்ம அந்த சென்சார் ஓசை வந்து கண்டிப்பாக மறக்காமல் அதில் ஜாயின் பண்ணிடணும், இல்லாட்டி தண்ணி வெளியில் வந்துடும். இவ்வளோதாங்க டாப் மாட்டியாச்சு, நம்ம 4 பக்கம் ஸ்க்ரூ போட்டு மிஷின் ஆன் பண்ணி பார்த்துடலாம். மறக்காமல் சென்சார் ஓசை மாட்டிட்டு அதில் இருக்கிற வந்து அந்த கிளிப்பை வந்து கரெக்டாக சொருவி வரணும், இல்லாட்டி அது உருவி வந்துடும். அது மிஷின் பாருங்கள் ஆன் பண்ணிட்டேன், ஆன் பண்ணிட்டா ஸ்பின் வச்சுட்டேன், எப்போ போல நார்மலாக ஓடுது. பாருங்கள் இதில் பார்த்தீங்கன்னா அந்த டேம்ப்ரோட ஸ்ப்ரிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாகிடுச்சு, ஃப்ரீயாக இருக்கிறனால உங்களுக்கு வந்து கீழே அடிக்கும், அடிக்கிறனால உங்களுக்கு வந்து ட்ரம் செட் ஆடும், அதிகமாக வைப்ரேஷன்லாம் அடிக்கும். அதுக்காக நம்ம இதை மாற்றுறோம். அடுத்த வீடியோவில் வேறு கம்ப்ளைண்ட்டை பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.